சிங்களம் தெரியாது போலீசாரிடம் முரண்பட்ட ஸ்ரீதரன் பரபரப்பை ஏற்படுத்தும் காணொளி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை நீதிமன்றத்துக்கு வருகை தருமாறு கூறும் போலீஸ் கட்டளையினை இன்றைய தினம் போலீசார் வழங்கியுள்ளனர். அந்த கட்டளை சிங்கள மொழியில் மாத்திரம் இருந்ததன் காரணமாக சிங்கள மொழி தனக்கு வாசிக்க தெரியாது எனவும், ஆகவே இந்த கட்டளையினை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமிழில் கொண்டு வந்து தருமாறு கூறி அவர்களிடம் மீள கையளித்துள்ளார். பின்னர் போலீசார் அந்த கட்டளையினை தமிழ் மொழி பெயர்த்து கொண்டு வந்து கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு தன்னை வருவதற்கு அழைக்கும் அழைப்பை நீதிமன்றம்தான் வழங்க முடியுமே தவிர நீதிமன்றத்துக்கு அழைக்கும் அழைப்பை போலீசார் எனக்கு வழங்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வினவியுள்ளார். இதற்கு பதில் அளிக்க முடியாமல் போலீசார் அமைதியாக இருந்தனர். தமிழ்ல எழுதி எனக்கு பயம் கட்டிதாங்க. அப்படிதான் மழமையில பாருங்க. தமிழ்ல எழுதிதாங்க. நாங்க வெயிட் பண்றோம். நீங்கள் தானா? என்ன நீங்க என்ன பொறுப்பு இருக்கீங்க? ஒரு சாகன் கொஸ்தாக கேட்டா. இப்ப நீங்க என்ன நீதிமன்றத்தை பத்தி இருக்கீங்க? ஓ, என்ன இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதுல இதன் படி நான் என்ன செய்வோம்? நீங்க அதான் நீங்கள் ஒரு போலீஸ் கோஸ்தாக போலீஸ் சாஜனும் இல்லை. நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு எஸ்ஐயும் இல்லை. நீங்கள் ஒரு இங்கே அடுத்த ஒரு எச்குவாயும் இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்களை இவங்களை எப்படி சரி விடுறாங்களேன். ஏன் நீங்களே நாங்கள் அடிபடுவான்? நீதிமன்றத்தில் சமன் வந்தால் தான், நீதிமன்ற ஓர்டர் இருக்கும்னு நான் ரெஜிஸ்டர் ஆகிட்டேன், அது வந்தால் தான் நான் வேண்டுவேன். நீங்கள் சொல்லுங்க உங்களோட மேலெடுத்து. அப்படி இல்லை, நீங்கள் போலீஸோட கோர்ட்ஸ் ஓர்டர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும். போயிடுவாங்க குடும்ப கொண்டே. நீதிமன்ற ஓர்டர் எடுத்துருந்தே என்ன அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ சாமி, நீ எனக்கு வேண்டாம். ஜாலில் தமிழ் பாட்டு பாடி தெறிக்க விட்ட தயாஸ்ரீ. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஜாழ்ப்பாணத்தில் வைத்து தமிழ் பாட்டு பாடி கட்சி ஆதரவாளர்களை மகிழ்வித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஜாழ்ப்பாணம் வீரசங்கம மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கருத்தமர்வும் இடம்பெற்றது. இதன் போதே ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடலை பாடி மண்டபத்தில் இருந்தவர்களை மகிழ்வித்திருந்த தயாஸ்ரீ. ஆற்றுக்குள் குதித்த பாடசாலை மாணவன் 3 நாட்களின் பின் மீட்பு. தோப்புவ பாலத்திலிருந்து மகாவுயாவுக்கு குதித்த 17 வயதுடைய மாணவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு கொச்சிக்கடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரதேச மக்கள் குழு ஆற்றில் குதித்த 3 நாட்களுக்கு பிறகு ஆற்றின் அடிப்பகுதியில் இருந்து நேற்று பிற்பகல் 2 மணியளவில் சடலத்தை கண்டெடுத்தது. இந்த மாணவன் மாதம்பல பிரதேசத்தை சேர்ந்தவன் எனவும் தெரிய வந்துள்ளது. கையடக்க தொலைபேசிக்காக மாதாந்தம் செலுத்த வேண்டிய 10,000 ரூபாய் பணத்துடன் தான் வீட்டை விட்டு வெளியேறியதாக மாணவனின் தாய் கூறியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டை விட்டு வெளியேறிய அவர் தோப்புவ பாலத்தில் இருந்து மகாயா ஆற்றுக்குள் குதித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம். அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் பணிப்புரை. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தின் போது தேவையுடைய எவரையும் தவறவிட வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். அதேவேளை 28,50,000 குடும்பங்களுக்கு அரிசி பெற்றுக் கொடுப்பதற்காக ஆகக்கூடியது 20 பில்லியன் ரூபாவுக்காயினும் போதுமான அளவு நெல்லை கொள்வனவு செய்யுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். நெல் கொள்வனவு செய்வது தொடர்பில் நேற்று பாதுகாப்பு அமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொள்வனவு செய்யப்படும் நெல்லை அரிசியாக்கி வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பொறிமுறை ஒன்றினூடாக அதனை குறைந்த வருமானம் பெறுவோருக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்.
திமிங்கலத்தில் சவாரி செய்த இலங்கை பெண்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. கேள்பட்டி கரையில் ஒதுங்கிய திமிங்கல மீன்கள் பாதிக்கும் வகையில் செயற்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றாடல் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கரையொதுங்கி அந்த மீனின் மேலேறி மீனை கரையில் இழுத்து அதற்கு பல்வேறு விதத்தில் தொந்தரவு செய்த சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. கடலிலிருந்து கரைக்கு எடுத்து வரப்பட்ட அந்த மீன் உயிரிழந்திருந்ததாக கூறுகின்ற போதிலும் கரையில் அந்த மீன்களின் செயற்பாடு குறைந்த மட்டத்தில் காணப்படும். அதனால் அந்த மீனை துன்புறுத்திய சந்தர்ப்பத்தில் அந்த மீன் உயிரிழந்திருந்திருக்கலாம் என்ற விடயத்தை உறுதியாக கூற முடியாது. உயிரிழந்த மீனாக இருந்தாலும் அவ்வாறு செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுற்றாடல் அமைப்புக்கு சுட்டிக்காட்டியுள்ளன. கரையொதுங்கிய திமிங்கல மீனை முடிந்தளவு விரவி கடலில் விட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் சுற்றாடல் தொடர்பான அறிவின் குறைபாட்டை எடுத்து எம்புவதாக இயற்கை சார் கல்வி மையத்தின் தேசிய அமைப்பாளர் கலாநிதி ரவீந்திர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடுவது ஜனநாயக கொள்கைக்கு முரணானது. சாகர ஹாரியவசம். தேர்தலை பிற்போடுவது ஜனநாயக கொள்கைக்கு முரணானது. தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும். மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் அரசியல் கட்சி செயலாளர்களுக்கும் இடையில் திங்கட்கிழமை தேர்தல் ஆணைக்குழு காரியாலயத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட பொதுஜன பெரமுன அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகித்ததாக குறிப்பிடுவது அடிப்படையற்றதாகும். ராயபக்சர்கள் உரிய காலத்துக்கு முன்னர் தேர்தல்களை நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளதே தவிர தேர்தலை பிற்போட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது. தேர்தலை பிற்போடுவது ஜனநாயக கொள்கைக்கு முரணானது. தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த கட்சி என்ற ரீதியில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளோம். நாட்டு மக்கள் பொதுஜன பெரமுனவுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவார்கள் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றார். நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டை எட்டாமல் எவராலும் நாட்டை ஆள முடியாது. பந்துல கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் மார்ச் இறுதிக்குள் இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு முயற்சிக்கின்றோம். சீனா இதற்கான நிதி உத்தரவாதத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறன்றி நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டை எட்டாமல் எவராலும் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகை, கடன் மாறு சீரமைப்புகள் இன்றி கடன் உதவியை வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் காணப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பில் நிபுணத்துவம் மிக்க அதிகாரிகள் ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அதற்கமைய இந்தியா மற்றும் பாரிஸ் கிளப் என்பன சாதகமான பதிலை வழங்கியுள்ளன. அதேபோன்று சீனாவும் 2 வருட கால அவகாசம் என்ற சாதகமான பதிலை வழங்கியுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த கால அவகாசம் போதாது என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி திரைசேரி மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகள் எவ்வாறாயினும் மார்ச் மாதத்துக்குள் இதனை நிறைவடைவு செய்வதற்கு பெரும்பாடுபட்டு வருகின்றனர். இந்த முயற்சி வெற்றியடையாமல் இருக்க முடியாது. மாறாக வெற்றியடையாவிட்டால் யார் வந்து எந்த வழியில் நாட்டை முன்னேற்றுவதாக கூறினாலும் அதனை செய்ய முடியாது. இந்த வேலை திட்டங்களை வெற்றியடைய செய்யாமல் எவராலும் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்றார். தேர்தலை நடத்தாமல் இருக்க எந்த வகையிலும் அரசாங்கம் முயற்சிக்கவில்லை. அமைச்சரவை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு எந்த வகையிலும் அரசாங்கம் முயற்சிக்கவில்லை. தற்போதைய நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மாதாந்த அரசு வருமானம் அத்தியாவசிய தேவைகளுக்காகவே செலவிடப்படுகின்றது. நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டை எட்டு வேண்டுமெனில் பணத்தை அச்சிடவும் முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தின் அறிவுறுத்தலின்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் பணம் செலுத்தப்படும் வரை வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி இடைநிறுத்தப்படும் என அரசாங்க அச்சகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அடுத்த வாரம் தபால் மூலம் வாக்களிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியன்று. நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இலவசமாக 10 கிலோ அரிசி.
அரசாங்கம் அறிவிப்பு. குறைந்த வருமானம் பெறும் உணவு பாதுகாப்பற்ற நிலைமையில் உள்ள 20 லட்சம் குடும்பங்களுக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தலா 10 கிலோகிராம் அரிசியை இலவசமாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 1 கிலோகிராம் நெல்லை 100 ரூபாய் நிர்ணய விலையில் கொள்வனவு செய்வதற்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கப்பெறும் வருமானத்தில் அதிக தொகையை அத்தியாவசிய தேவைகளுக்காக ஒதுக்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதற்கமைய பிரதேச செயலகங்கள் மாவட்ட அதிபர்கள் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நேரடியாக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தம் குறித்த இறுதி நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்காவிடில் மீண்டும் வீதிக்கிறங்கி போராடுவோம். ஓமல்பே சோபித தேரர் அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக குறிப்பிட்டு கொண்டு இனங்களுக்கு இடையில் தேவையில்லாத முரண்பாடுகளை தோற்றுவிப்பதை ஜனாதிபதி தவிர்த்து கொள்ள வேண்டும். 13வது திருத்தம் தொடர்பு உண்மை நிலைப்பாட்டை அரசாங்கம் செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும். எல்லாவிடின் மீண்டும் வீதிக்கிறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மக்கள் பேரவை அமைப்பின் தலைவர் ஓமல்பே சோபித தேர தெரிவித்தார். ரணில் ராயபக்ச அழிவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஆரம்பமாகும். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பணிகளை முன்னெடுக்குமாறு உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் செயற்படுவது வெறுக்கத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ரணில் ராயபக்ச அரசாங்கத்தின் அழிவு ஆரம்பமாகும் என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் தலைவர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்தார். நாவல பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவது ஜனாதிபதிக்கு ஆப்பிளித்த குரங்கின் கதை போல அமைந்துவிட்டது. ட்ரஃபுப் ஹக்கீம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது ஜனாதிபதிக்கு ஆப்பிளித்த குரங்கின் கதை போல அமைந்துவிட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரஃபுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் தேர்தலை நடத்தினாலும் ஜனாதிபதிக்கும் அவரது கட்சிக்கும் ஆபத்து உள்ளது. நடத்தாவிட்டாலும் ஆபத்து இருக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் நகரசபை மற்றும் ஏறாவூர் பற்று பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் முஸ்லீம் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து ஏறாவூர் பிரதேசத்தில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் ரஃபுப் ஹக்கீம் உரையாற்றுகையிலேயே இதனை குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.